ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கவின்மிகு கப்பலில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநானூர் கூறுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பெரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் கடல். இன்று பிளஸ் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை. பொருத்துக வங்கம் கப்பல். நீக்கான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல் மாட உள்ளரி. கலங்கரை விளக்கம் குருவினா ஒன்று. நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூர் கூறுகிறது. இதற்கானுடைய பக்க எண் ஆறில் இருக்குது. பக்க எண் ஆறில் பாடலின் பொருளை ஃபர்ஸ்ட் லைன் உலகம் புடைபெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். குருவினா ரெண்டு. நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது. இதற்கான விடை பக்க எண் ஆறில் இருக்குது. இரவும் பகலும் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும் அசைத்து செலுத்தும். இதுதான் குருவினா ரெண்டிற்கான விடை. சிறுவினா ஒன்று. கடலின் கப்பல் செல்லும் காற்றை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. இதற்கான விடை பக்க எண் ஆறில் இருக்குது. பக்க எண் ஆறில் பாடலின் பொருள் அதில் உலகம் புடைபெயர்ந்து அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் செலுத்துவன் வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை. சிந்தனை வினா. தரை வழி பயணமும் கடல் வழி பயணம் ஆகியவற்றுள் நீங்கள் விரும்புவது எது ஏன். நான் விரும்புவது தரை வழி பயணத்தையே. இப்பயணம் பெரும்பாலும் பேருந்து தண்டவளத்தின் மீது ஓடும் தொடர்வண்டி ஆகியவற்றின் மூலம் நிகழ்கிறது. இவ்வண்டியில் செல்லும்போது ஜன்னல் வழியே பல காட்சிகளை பார்க்க வாய்ப்பிருப்பதால் சலிப்பு ஏற்படாது. இவ்வண்டிகள் ஆங்காங்கே சில ஊர்களில் நின்று செல்வதால் அங்கேங்கே இறங்கி நீண்ட நேரம் உட்கார்ந்து வந்து அசதியை போக்கிக் கொள்ளலாம். நாம் பயணம் செய்யும் வண்டி இடையில் பழுதால் நின்றுவிட நேர்ந்தால் வேறு வண்டிகள் மூலம் நம் பயணத்தை தொடரலாம். கடும் புயலோ கனமழையோ பெய்தால் அவை ஓயும் வரை ஓரிடத்தில் இறங்கி பாதுகாப்பாய் இருக்கலாம். நாம் செல்லும் வண்டி விபத்தினால் பாதிப்புற நேர்ந்தால் உதவ பலரும் முன்வருவர். தரை வழி பயணத்தால் கிட்டும் நன்மைகள் கடற்பயணத்தின் போது பெற இயலுமா? Thank you. Please subscribe my channel.